வந்து என்ன கம்மியா இருந்தாலும் சட்டியில ஒட்டாம நம்ம பொறிச்சு எடுக்கலாம். தந்தூரி சிக்கன் தான் செய்யணும் இல்ல, ஏன்னா இது குபேர பானை செட்டுன்னா பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க இது கரிஞ்சுள்ள சட்டி தான். இதுலயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சிருப்பீங்க, ஆனா அந்த தண்ணி எப்ப ஊத்தி வைக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம எல்லாம் வாங்கி குடிப்போம். இது வந்து நம்ம ஊத்தி ஒரு 1 hour பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கும். கடல் கடந்து வேணாலும் நாங்க எங்க பாத்திரத்தை அனுப்பி விடுறோம், நீங்க சமைச்சு சாப்பிட்டு மகிழுங்க. மண் பாத்திரத்துல குக்கர் வச்சிருக்கோம் பாருங்க, ரச சட்டியும்பாங்க. பணியாரக்கல்லு இது வந்து எண்ணெய் போடாம நம்ம சப்பாத்தி போடலாம், எண்ணெய் போடாம சப்பாத்தி போடலாம். சுகர் காரங்களுக்கு சப்பாத்தி போடுறது நம்ம எண்ணெய் போடாம போடுறோம். வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம சாமி தெய்வீகமா இருக்கணும், வீடு கலையா இருக்கணும்னா இது மண் கப்பு பஞ்சாசரு. நம்ம தண்ணி வச்சு குடிச்சோம்னா நல்லா இருக்கலாம். இதுல கொஞ்சோண்டு வெட்டி வேறு வெண்ணெய் புனியில முடிஞ்சு போட்டு நீங்க தண்ணி குடிச்சு பாருங்களேன், அவ்வளவு கூலா இருக்கும். இந்த டின்னர் செட் வந்து நீங்க ஹோட்டல்ல பார்த்தவரலும் இனிவரலும் பார்த்தவரலுமே நீங்க வந்து சில்வர்ல பாத்திருப்பீங்க, பீங்கான்ல பாத்திருப்பீங்க, ஆனா வந்து மண்ணில பாத்துருக்க மாட்டீங்க. ஹாட் பாக்ஸ் மாதிரி நம்ம ஹாட் பாக்ஸ்ல தான் அந்த மாதிரி சூடா இருக்கும் எடுத்துருப்போம். இல்ல ஹாட் பாக்ஸ்ல சூடா இருக்கும், ஆனா வேத்து வடிந்தா விதாயிரும். ஆனா இதுல வந்து வேத்து வடியாது, ஆனா சாதம் பாத்தீங்கன்னா எப்ப அப்படியே நல்லா புலப்பட நல்லா இருக்கும், சாப்பிடலாம். பால் காய்ச்சல பேனு மண்ணுல வந்து இந்த மாதிரி பாத்திரம் வந்திருக்கேன்னு பாக்கல, ஆச்சரியமாவும் இருக்கும் ஆசையாவும் இருக்கும். இதுல பாருங்க, இது வந்து அலுமினிய காது, இது வந்து வடைச்சட்டி. நம்ம சில்வர் கரண்டி கொட்டாங்குச்சி கரண்டி. பூ உருளிங்கும் போது தண்ணி ஊத்தி வச்சு பூ போட்டு பாத்திருப்பீங்க, ஆனா இது 5 விளக்கு ஏத்தி சாமியும் வச்சு நல்லா வச்சீங்கன்னா அம்சமா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நுழையிலே லட்சுமி கராச்சாரமா இருக்கும். வணக்கம்க்கா, உங்க பேரு உங்க கடை பேர் சொல்லுங்க. வாங்கப்பா வணக்கம், நம்ம பணக்கடைக்காரமா பேசுறேன். திருச்சி திருவரம்பூர் ஆஞ்சநேய கோயில் கடைவீதி. இங்க வந்து நாங்க பானை கடை வச்சிருக்கோம். எத்தனை வருஷமாக்கா பண்ணிட்டு? கிட்டத்தட்ட 50 வருஷமா வச்சிருக்கோம்ப்பா. எங்க தாத்தா காலத்துல இருந்தே வச்சிருக்கிறோம், 5th தலைமுறையா நாங்க இங்க வச்சிருக்கிறோம். அப்ப எல்லாம் வந்து சும்மா சட்டிப்பானை மட்டும்தான் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து சட்டிப்பானையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் நடந்ததுனால இப்ப வந்து நாங்க புதுசா அதே இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பாருங்க, இது வந்து வடைச்சட்டி, அதாவது வந்து இந்த காது வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக இதுக்கு இந்த கரண்டி, இந்த கரண்டி தான் போடணும் இல்ல, நம்ம சில்வர் கரண்டி. இது வந்து கொட்டாங்குச்சிலயே வந்து கொட்டாங்குச்சி கரண்டி. ஓகே, ஏன்னா இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணலனா நம்ம சில்வர் கரண்டி. இதுல பாருங்க, இது வந்து அலுமினிய காது, இது அலுமினிய காது வச்சிருக்கு. இந்த பாருங்க, இது வந்து பால் காய்ச்சற பேனு. ஓகே, எல்லாம் அந்த நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரியே இதுல வந்துருச்சு. நீங்க வந்து எல்லாமே சில்வர்ல பாத்திருப்பீங்க, இந்தாலயத்துல பாத்திருப்பீங்க, பித்தளையில கூட பாத்திருக்கலாமா, ஆனா மண்ணுல வந்து நீங்க இந்த மாதிரி பாத்திரம் வந்திருக்கேன்னு பாக்கலாம். ஆச்சரியமாவும் இருக்கும் ஆசையாவும் இருக்கும், ஆனா காய்ச்சி குடிக்கல ரொம்ப பாசமா குடிக்கலாம்பா, நல்லா இருக்கும்பா. இந்த பாருங்க, இது வந்து நம்ம ஹாட் பாக்ஸ் மாதிரி. ஓகே, நம்ம ஹாட் பாக்ஸ்ல தான் இந்த மாதிரி சூடா இருக்கும் எடுத்துப்போம். இதுல சூடா இருக்குங்கிறதுக்காக எடுத்து வைக்கல, ஹாட் பாக்ஸ்ல சூடா இருக்கும் ஆனா வேத்து வடிந்தே விதாயிரும். ஆனா இதுல வந்து வேத்து வடியாது, ஆனா சாதம் பாத்தீங்கன்னா எப்ப அப்படியே நல்லா புலப்படணும் நல்லா இருக்கும், சாப்பிடலாம். இந்த பாருங்க, நீங்க இந்தாலயத்துல குக்கர் பாத்திருப்பீங்க, சில்வர்ல குக்கர் பாத்திருப்பீங்க, மண் பாத்திரத்துல குக்கர் வச்சிருக்கோம் பாருங்க. மண் பாத்திரத்துல குக்கர் வந்திருக்கு, விசில் அந்த அளவுக்கு வரும். நம்ம பால் காக்கிற விசில், பால் குக்கர்ல வர விசில் மாதிரி வரும். ஆனா வரும்போது நம்ம டைம் சாப்பிடணும்னா சாப்பாடு நல்லா செம்மையா இருக்கு. நான் கிட்டத்தட்ட 500 குக்கருக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டோம்ப்பா. அதனால 500 நான் கணக்கா சொல்றேன், நிறைய வித்துருக்கோம், ஆனா நல்லா போகுது. எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ஃபெயிலியரும் கிடையாது. இது வந்து வாட்டர் பாட்டில், நீங்க வந்து இப்ப வந்து பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சிருப்பீங்க, ஆனா அந்த தண்ணி எப்ப ஊத்தி வைக்கிறாங்கன்னு தெரியாது, நம்ம எல்லாம் வாங்கி குடிப்போம். ஆனா இது வந்து நம்ம ஊத்தி ஒரு 1 hour பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கும். ஃப்ரிட்ஜ் தண்ணி தேவையில்லை, எங்க நம்ம டிராவல் பண்ணாலும் நம்ம பத்திரமா எடுத்துட்டு போனா நம்ம பொருள் அப்படின்னு நினைச்சு பத்திரமா எடுத்துட்டு போனா நல்லா தண்ணியும் நம்ம குடிச்சுக்கலாம், நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம்ப்பா. மூடி வந்து பிளாஸ்டிக்ல வந்து, மூடி வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு, இப்படியே ஓபன் பண்ணி நம்ம குடிச்சுக்கலாம். இந்த பாருங்க, அந்த சின்ன செட்டிங்கிறது சின்ன ஃபேமிலிக்கு, பெரிய ஃபேமிலியா இருக்குங்க எங்களுக்கு பத்தலங்கன்னா பெருசா வச்சுக்கலாம், பெருசா வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து சின்னதோட பெருசா வச்சுக்கிறது, சின்ன கொஞ்சமா இருக்கவங்களுக்கும் செஞ்சுக்கலாம், நிறைய இருக்கவங்களுக்கும் செஞ்சுக்கலாம்ப்பா. இந்த பாருங்க, இது வந்து டின்னர் செட்டு, இதை நல்லா பாத்துக்கீங்க, இது டின்னர் செட்டு. இந்த டின்னர் செட் வந்து நீங்க ஹோட்டல்ல பார்த்தவரலும் இனிவரலும் பார்த்தவரலுமே நீங்க வந்து சில்வர்ல பாத்திருப்பீங்க, பீங்கான்ல பாத்திருப்பீங்க, ஆனா வந்து மண்ணில பாத்திருக்க மாட்டீங்க. இது வந்து சாப்பாடு, ரசம், சாம்பார், வத்த குழம்பு, இது வந்து பாயாசத்துக்கு, தயிருக்கு, ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கு, இதை நம்ம ஸ்பூனா சாப்பிட்டுக்கலாம். ஸ்பூன்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு மக்களை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாமே மாறிடுவாங்க. நல்லா ஒரு மனமான சாப்பாடை சாப்பிடணும், சுவையான சாப்பாடை சாப்பிடணுங்கிறது. நம்ம சுவையா சமைக்கிறது ஒண்ணு, சாப்பிட்றதும் வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடல, இந்த தட்டில சாப்பிடல உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும்பா, இன்பமாவும் இருக்கும்பா சாப்பிட்றதுக்கு. நீங்க சொல்லும் போதே இல்ல சாப்பிடணும் போல இருக்குக்கா. இது வந்து அந்த காது, இந்த காது இல்லாம நீங்க இந்த நார்மலா காது கேட்கல, இந்த செட்டி, இந்த செட்டில வறுவல் பொரியல் எல்லாம் இல்ல. இதுல என்ன ஒரு விசேஷம்னா பாத்தீங்கன்னா,
நம்ம சட்டில எண்ணெய் நிறைய ஊத்தி பொரிச்சுட்டு இருக்கணும். இதுல வந்து எண்ணெய் கம்மியா இருந்தாலும் சட்டில ஒட்டாம நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நீங்க நான்ஸ்டிக் தான் ஒட்டாது, நான்ஸ்டிக்ல தான் வருன்றீங்க. நான்ஸ்டிக் வந்து கரண்டி வேற கரண்டி மாத்தி போட்டாவே அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா வந்து இது வந்து எந்த கரண்டியா வேணாலும் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே போடாதவரை நம்ம சட்டி நமக்கு நல்ல பத்திரமா இருக்கும்பா. மனத்தோட சாப்பிடலாம். இப்ப பாத்தீங்களா வந்து நம்ம முன்னோர் காலத்துலலாம் பானையெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் இதுல வந்துதான் காட்டுறாங்க, தொழிலை நெரு இதுல தான் காட்டுறாங்க, அறிவியல் கண்காட்சியில தான் காட்டுறாங்க. ஆனா இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஆயிடக்கூடாது. நம்ம வந்து மண்ணிலே செய்யணும். நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி பூமி கடையில இருந்து முன்னோர்கள் வாழ்ந்த அப்பயாவது பூமி கடையில வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளால எதையும் பூமி கடையில வைக்க முடியாது. அதனால இதை வச்சு சமைச்சு சாப்பாடு போடுங்க உங்க குழந்தைங்களுக்கு. உங்க குழந்தைங்களுக்கும் மனமா இருக்கும். கொஞ்சம் நேரம் பாடுறதுக்கு நம்ம வயிற்றுக்கு தினமா சாப்பிட போறோம். அதனால நல்லா எல்லாத்துக்கும் குடும்பத்துல எல்லாத்துக்கும் நல்லபடியா சமைச்சு போடுங்க, பாசத்தோட சமைச்சு போடுங்க, டேஸ்டோட சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். எல்லாரும் வந்து கருப்பு சட்டி, கருப்பு சட்டி நீங்க வந்து இது கருப்பா இருக்க கெமிக்கல் இருக்கும் பெயிண்ட் இருக்கும் 1% கூட நீங்க சந்தேகப்பட வேண்டியதே கிடையாது. அது வந்து ஒரு வாட்டி சுடுவாங்க, இது 2 வாட்டி சுடுவாங்க கரிஞ்சோல சட்டின்னு. பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க இது கரிஞ்சோல சட்டி தான். இதுலயே நம்ம சமைச்சு சாப்பிடலாம். எந்த ஒரு உடம்புக்கு கெடுதல் வர்ற மாதிரி கண்டிப்பாக நாங்க வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய ஆதரவு தராங்க, நிறைய வியாபாரம் ஓடுது. அப்படிங்கும் போது வியாபாரத்துக்காக வந்து நாங்க பொருளை வந்து மாத்தவே மாட்டோம். பொருள் வந்து நல்ல தரமா கொடுப்போம். எங்க வாங்கினாலும் வாங்குங்க, அந்த மண் பாத்திரத்துல வந்து சமைங்க. மண் தொழிலாளருக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களையும் நீங்க காப்பாத்திட்ட மாதிரி இருக்குங்கம்மா. இது பாருங்க, இப்ப சம்மர் வந்துருச்சு, எல்லாம் சம்மரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அப்படிங்கும் போது இது வந்து ஜாடி, இது வந்து மண் ஜாடி, தேங்காய் ஜாடி கிடையாது, ஊறுகாய் ஜாடி கிடையாது, மண் ஜாடி. நம்ம வந்து இந்த இதில் வச்சு பொருளை வச்சு நம்ம தண்ணியை வச்சு குடித்தோம்னா நல்லா இருக்கலாம். இதுலயே கொஞ்சோண்டு வெட்டி வேறு வெந்தயம் புண்ணியில் முடிஞ்சு போட்டு நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ கூலாக இருக்கும். நீங்கள் பிரிட்ஜு தண்ணி குடிக்கிறதுலாம் வந்து நமக்கு உடம்பு ஹீட்டு தான். ஆனால் வந்து இந்த தண்ணி எப்போவுமே நார்மலான கூலிங்கில் இருக்கும், ஆனால் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்க குடிச்சுட்டு அதோட டேஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. மண் வாசம்லாம் வராதுமா, மண் வாசம் வருதுன்னு நினைக்காதீங்க. சம்மருக்கு யூஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதை எடுத்து எதனால இந்த மாதிரி வாடை வருதுன்னா மண்ணு கவுத்து வச்சுட்டு திருப்பி எடுத்து ஊத்தணும்னா அந்த சிக்கு வாடா அந்த கவுள் அடிக்கும். நான் ரன்னிங்லேயே வச்சு குடிங்க, என்ன ஒரு ஜாடி விலை எவ்வளோ போயிட போகுது. அதனால வந்து நீங்க ஜாடியை வாங்கி, ஜாடின்னு கிடையாது, பானை வாங்கினாலும் சரி ஜாடி வாங்கினாலும் சரி, சம்மருக்கு பானை தண்ணி குடிச்சு மகிழ்ச்சியா இருங்க. நீங்க பீங்கான்ல கப்பு பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக்ல சில்வர்ல பாத்துருக்கலாம், வெங்கலத்துல கூட பாத்துருக்கலாம். ஆனா வந்து இது மண் கப்பு, மண் கப்பன் சாசர். இத வந்து ஒரு நம்ம காப்பியும் குடிக்கலாம். கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க வேற எதுலயாவது திருப்தி பண்ண முடியல, இந்த கப்பை பார்த்துட்டு காப்பியை குடிச்சாங்கன்னா அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. சில்வர்ல பாத்துருக்கலாம், வெங்கலத்துல கூட பாத்துருக்கலாம். ஆனா வந்து இது மண் கப்பு, மண் கப்பன் சாசர். இத வந்து ஒரு நம்ம காப்பியும் குடிக்கலாம். கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க வேற எதுலயாவது திருப்தி பண்ண முடியல, இந்த கப்பை பார்த்துட்டு காப்பியை குடிச்சாங்கன்னா அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும், நல்லா இருந்துச்சு காப்பி, நல்லா இருந்துச்சு, அதோட கப்பு சூப்பரா இருந்துச்சு, மண்ணிலே கொடுத்துருக்காங்கம்பாங்க. இது எல்லாமே பியூர் மண்ணு தான், இதுல வேற எந்த கலப்படமும் கிடையாது. இது வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம சாமி தெய்வீகமா இருக்கணும், வீடு கலையா இருக்கணும்னா இந்த இதுல வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சு இதுல மூடி வச்சுட்டீங்கன்னா புகையும் எல்லா பக்கமும் ஸ்மெல்லும் போகும், நமக்கும் வந்து சீக்கிரம் நீத்து நீத்து போகாம நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் வரலும் வாசமா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து தோசைக்கல்லு. அதாவது நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த இந்திக்காரவங்கலாம் வந்து சிமெண்ட்ல செஞ்சு மண்ணில் பூசி வித்துறாங்கன்றாங்க. நம்மளது அப்படி கிடையாது, நம்ம கடை எப்போ வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம். இந்த பாருங்க, இதை பாத்துக்குங்க, இதையும் பாத்துக்கங்க, இந்தாலியும் ஸ்டீலுக்கு நிகரா இருக்குது. ஏன்னா சப்பாத்தி வந்து எண்ணெய் போடாம நம்ம சப்பாத்தி போடலாம், எண்ணெய் போடாம சப்பாத்தி போடலாம். சுகர் காரங்களுக்கு சப்பாத்தி போடுறது நம்ம எண்ணெய் போடாம போடுறோம். இதுவே வந்து நம்ம கல்ல போட்டா எண்ணெய் போட்டு போடணும், இதுல போட்டா மாவெல்லாம் ஒட்டாது, மாவெல்லாம் ஒட்டாது, சப்பாத்தியை சுட்ட மாதிரியே இருக்கும், நல்லா வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லா ஒரு மனசோட சாப்பிடலாம்ப்பா. இதை பாருங்க, இது வந்து குபேர பானை செட்டும்பாங்க. ஏன்னா இது குபேர பானை செட்டுனா நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் எல்லாரும் வந்து அரிசி பருப்பெல்லாம் அடுக்கு பண்ணல தான் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே டப்பு வாளி இந்த மாதிரிக்கு போயிட்டோம், டெக்கரேஷனை அப்படிங்கும் போது இந்த மண் பாத்திரத்தில் வச்சுருந்தவங்களும் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருந்துச்சு, எல்லாத்துக்கும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. அதனால தான் இப்போ இதை சாமி ரூமில் வைக்கிறாங்க. இதில் வந்து அரிசி வச்சுக்கலாம், ஏன்னா இதில் வந்து பருப்பு, இதில் வந்து சக்கரை வச்சு நம்ம வச்சுக்கலாம். டெய்லியும் சாமிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு பொருளை எடுத்து போட்டு சமைச்ச மாதிரியும் இருக்கும், சாமிக்கும் நம்ம போய் சாமி ரூமில் சும்மா நம்ம பார்த்த மாதிரியும் இருக்கும். அதனால இது குபேர பானை செட்டு வச்சுட்டு இந்த பொருளை வந்து நம்ம சமைக்கலாம். இதுல நம்ம பொருளை எடுத்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம சமைச்சு
நம்ம வச்சோம்னா நமக்கு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சிருக்குமா அப்படின்னு ஐதீகம். அது மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குது. இது வந்து பணியாரக்கல், இண்டாலயத்துல பார்த்துருப்பீங்க, சில்வர்ல பார்த்துருப்பீங்க. என்னடா அம்மா அப்படி சொல்றாங்க, நீங்க ஏன்னா அதுலதான் பார்த்து பழகிட்டீங்க, அதனால மண்ணுல பாத்துருக்க மாட்டீங்க. இது வந்து பணியாரக்கல், நம்ம நார்மலா சின்ன சின்ன பணியாரமா ஊத்தலாம். அதே போல இது கொண்டு ரொம்ப பழகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ற வெங்காயம் வெண்டைக்காயை போட்டு ரெண்டு நாளைக்கு எடுத்து வறுத்து எடுத்துட்டோம்னா இது நார்மலாவே வந்துடும். அதனால குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா மனம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து தந்தூரி சிக்கன் தான் செய்யணும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பால் காய்ச்சிரும் பார்த்தீங்களா, இதுல அடுப்புல கறி போட்டு நம்ம அடுப்பு நம்ம அடுப்புனா கூட பொங்கிடும். இது அப்படியே கணக்கணன்னு நல்லா அனல் இருக்கும். நம்ம வந்து பால் காய்ச்சல தோசை போடுறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த அடுப்பு தான் நிறைய கேட்டு வாங்குறாங்க, ஏன்னா தெரியாது சில பேருக்கு இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. கறி நம்ம அடுப்பு கறியை போட்டு மட்டும் ஒன்லி போட்டு யூஸ் பண்ணி நல்லா செஞ்சு சாப்பிடலாமா. தந்தூரி சிக்கனுக்கெல்லாம் ஒரு பிளேட் மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்மளே நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல சுவையானவும் கொடுக்கலாம், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது ரசசட்டியும் வாங்க, ரசசட்டியும் வச்சுக்கலாம், நம்ம புளிக்குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா இப்போ சின்னதாக வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், தயிர் ஊற்றி வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மண் பாத்திரம் உங்களுக்கு வேஸ்ட்டாகவே ஆகாது. இங்கே பாருங்க, இது வந்து பூ உருளி. பூ உருளிங்கும் போது தண்ணி ஊத்தி வச்சு பூ போட்டு பாத்துருப்பீங்க. ஆனா இது அஞ்சு விளக்கு ஏத்தி சாமியும் வச்சு நல்லா வச்சீங்கன்னா அம்சமா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நுழையிலே லட்சுமி கலாச்சாரமா இருக்கும்மா. நம்ம டெய்லி விளக்கு ஏத்தி வச்சு சாமி கும்பல எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு சாமிக்காக ஒரு எண்ணெய் பிடிக்கும், காலையில ஏத்தி வச்சோம்னா ஒரு ஒரு மணி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் எரியும். ஆனா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வர எவ்வளவு எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இதை பார்த்து நமக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும்மா. ரொம்ப நன்றிமா. இது வந்து அடுப்பு, விறகடுப்பு, இதெல்லாமே நார்மலா கிடைக்கிற பாத்திரம் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும்பா. உங்களுக்கு கடல் கடந்து வேணும்னாலும் நாங்க கொடுத்து விட தயாரா இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, கடல் கடந்து வேணாலும் நாங்க எங்க பாத்திரத்தை அனுப்பி விடுறோம், நீங்க சமைச்சு சாப்பிட மகிழுங்க. ஆனா இன்னொரு விஷயம்னா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பானை எல்லாம் வச்சு புழங்கிருக்காங்க. அது வந்து இப்ப அகழ்வாய் இதுன்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சு அதுல இருந்து தோண்டி எடுத்து காட்டுறாங்க. அப்ப 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஜனங்க யூஸ் பண்ணதுனாலதானே நல்லா இருக்காங்க. அதனால மறந்துடாதீங்க, மண் பாத்திரத்தை எங்கிட்ட தான் வாங்கணும் இல்லை, எங்க வேணாலும் வாங்குங்க, மண் பாத்திரத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நாங்க அனுப்பி விடுறோம். அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா ஆளுங்க இருக்கிறாங்க. அதனால நல்ல முறையிலயும் நல்ல தரமான பொருளாகவும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம், வந்து சேரும். எல்லாத்துக்கும் நன்றிமா.